புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொழுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை பயணம், நிச்சயமா ஒரு சிலருடைய வாழ்க்கை பயணம் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சிலருடைய வாழ்க்கை பயணம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு சிலருடைய வாழ்க்கை பயணம் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான வழிகளை வந்து எட்டி நோக்க செய்யும். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய இந்த நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு வேலைகளை கொடுக்கணும், வேலையை வந்து உருவாக்கி தரணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம வாழ்வாதாரத்தோட சேர்த்து பெருக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். அது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி மனிதர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். இவரை வெறும் ராஜேந்திரன் சார் அப்படின்னு சொல்றதை விட பிஜிஎஸ் ராஜேந்திரன் சார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். பவர் காட் சிஸ்டம் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப எளிமையான மனிதரா இருக்கீங்க, வந்த உடனே ரொம்ப எளிமையா எங்களோட பழகிட்டீங்க, அதற்கே எங்களுடைய மகிழ்ச்சிகளை நான் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லைஃப்ல நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு இப்பவே தெரியுது. சோ அதற்கு ஆரம்பம் வந்து கண்டிப்பா அப்பா அம்மா குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். சோ அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்க சார். தென்காசி ஊர் சொன்னார் இல்லையா, தென்காசிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் சாய்க்குடின்ற ஒரு வில்லேஜ், நம்ம வில்லேஜு நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல சகோதரர்கள், ஒரு நல்ல நண்பர் கூட்டம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம்ன்றதுக்கு நம்ம ஒரு தெரிஞ்சதா கிடையவே கிடையாது. எல்லாருமே தெரியும். அதே நம்ம திரும்ப திரும்ப ஃபோகஸ் பண்ணுறோம். எல்லாரும் மஞ்சள் பை தூக்கிட்டு ஒரு ரெவல்யூஷனில் எல்லாரும் வந்தோம். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ராமநாதபுரத்துலேருந்து தென்காசி வரைக்கும் அந்த பெல்ட்லேருந்து ரொம்ப ஆளுங்க இங்கே வந்திருப்பாங்க. வந்துட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, கொஞ்சம் ஓரளவு லக் இருக்கிறவங்க இன்னைக்கு மிகப்பெரிய மல்டி மில்லியனராக இருக்காங்க. அதில் நீங்கள் சரவணபவன் அண்ணாஜியிலேருந்து நீங்கள் சரவணாசுர அண்ணாஜிலேருந்து யாரை வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி நம்மளை மாதிரி தொழில் முனைவர்கள் இருக்காங்க. பெரிய வில்லேஜ்லேருந்து வந்தவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, செல்ஃப் இமேஜ் இருக்காது. இதை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும். இப்போ நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்டு நானும் எங்கள் அண்ணனும் கிளாஸ்மேட்டு, ஒரே பெஞ்சு. ஆனால் ரெண்டு பேரையும் பாலிடெக்னிக் படிக்க வைக்க வீட்டில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, அவர் ஐடிஐ படிக்க வச்சுட்டு என்னைய பாலிடெக்னிக் படிக்கும். ஏன்னா அவரோட நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவேன், அதனால் நம்மளை பாலிடெக்னிக் படிக்க வச்சாங்க. ஆட்டோமேட்டிக்காக படிக்க வச்ச உடனே அவர் ஐடிஐ முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போயினார். கோயம்புத்தூர் முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவர் சிங்கப்பூர் போயிட்டார். அவர் இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார், என்னை விட ரொம்ப நல்ல கேரக்டர். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ சென்னைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அடையாறில் நான் வேலைக்கு இறங்கும் போது 1 year. ஒரு வருஷம் அப்படியே ஹெல்ப் பண்ணி எல்லாம் அப்போ அம்பத்தூர்லேருந்து அடையாறுக்கு கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் இருக்கும். இப்போ டெய்லி கூட வருஷத்தில் ஒரு நாள் தான் போக முடியும். ஊரில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நம்மளுக்கு எதுவும் ஒன்றுனா குடுகுடுன்னு ஓடி வரதுக்கு ஆள் இருந்திருக்கும். எவ்வளோ நாட்கள் நிறைய தனிமைகளை பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி உங்களை செதுக்குச்சு சார்? அப்போ நம்மளுக்க
பார்த்துக்கலாம். நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெய்லி 9 to 5 வேலை செய்கிறோன்ற அளவுக்கு தான் போகும். பட் பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும் போது இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த கம்பெனியில் 5 வருஷம் 10 வருஷம் முன்னால் இருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன தொழில் முனைவராக இருப்பாங்க. அப்போ ஓ ஒய் நாட்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்.
அப்போ தனியாக நீங்கள் பண்ண முடியாது, ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த நிறுவனம் தான் இந்த கம்பெனி. 95 என்னோடய பழைய மேனேஜர் பேர் மணிவண்ணன் பேர், அவரும் நானும் போட்டு ஆரம்பித்த கம்பெனி தான். அதிகபட்சம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் உள்ளது 900 ரூபீஸ் தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி. துறை அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு துறை, யாருக்குமே வந்து அவ்வளோ பெருசாக தெரியாத ஒரு துறையாக தான் இருக்குது. பட் இதில் தான் உங்களுடைய லைஃப்ன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது சார்? அதாவது தொழில் முனைவோராக வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுக்கு தெரியும், அதனால் அதை வந்து எங்கெங்கே விற்க முடியும்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடியோ இருக்கட்டும், மற்ற டெலிவிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா இன்ஜினியரிங் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு பூம் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 95லேருந்து கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன், அப்போ எல்லாருக்குமே யூபிஎஸ் தேவை, எல்லாருக்கும் ஸ்டெபிளைசர் தேவை, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால நம்மளால் ஒரு வீச்சுக்கு போக முடிஞ்சது. ஒரு 95-97 அப்புறம் ஒரு நல்ல பொசிஷன், மாதத்துக்கு அப்புறம்லாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. ஒரே ஒரு 2-வீலர், நம்மளே ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 100லேருந்து 200 கிலோமீட்டர் சுற்றுவேன். ஸோ நம்மளே கொடுத்து நம்மளே இன்ஸ்டால் பண்ணி நம்மளே இந்த ப்ராடக்ட் முடிச்சோம். ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க சார்? ஸ்டெபிளைசர்ஸ், ஆல் டைப் ஆஃப் ஸ்டெபிளைசர்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நானே பண்ணுவேன். நைட்டில் உட்காந்து நைட் 12 மணி 1 மணி 2 மணி ஆனாலும் நானே ப்ராடக்ட் முடிச்சு வைப்பேன். காலைல 5 டெலிவரி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும், ஃபேக்டரிக்கு வந்துடணும், திரும்ப அதே சீக்வன்ஸ் பண்ணிடுவீங்களா? நாங்களே டப்பால இருந்து எல்லாமே நாங்களே தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு அசம்பிள் பண்ணி டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு தேவை, உங்கள் வீட்டுக்கு என்ன தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்யூன் பண்ணி கொடுத்துருவோம். எந்தெந்த ஃபேக்டரியில் என்ன கொடுக்குறாங்களோ டேட்டா, அந்த டேட்டாக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ வருடங்கள் வேலை பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளோ கேப் எடுத்தீங்க? பண்ணது வந்து ஒரு 3-4 வருஷம் தான் ஒர்க் பண்ணேன். 4 வருடம் கழித்து தொழில் முனைவர் ஆகணும்னு முடிவு எடுத்த உடனேயே நீங்கள் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. இப்போ 95லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மேனேஜர்ன்னு மணிவண்ணன்றவர் கூட ஆரம்பித்தோம். என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? தடையாகவே இல்லை, நான் எதையுமே நான் தடையாக ஃபீல் பண்ணுறேன், எதையுமே தடையாக ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜேர்னியில் வந்து கிட்டத்தட்ட 97 வந்து என்னோடய ஸ்டாஃபில் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணாங்க. ஓகே. ஒரு 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி ரொம்ப நல்லா வேலை செஞ்சாங்க. என்னோட ஜேர்னியில் மிக முக்கியமான டேர்னிங், ரொம்ப டெடிக்கேட்டிவ். நான் அடிக்கடி வெளியூர்லாம் போயிடுவேன். போகும்போது அவங்களும் டிப்ளமா எலக்ட்ரிக்கல், நானும் டிப்ளமா எலக்ட்ரிக்கல்னால ஒரு 3 வருஷம் அவங்க பண்ண டெடிக்கேஷன்லாம் பார்த்துட்டு கம்பெனி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையவே அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்புறம் கம்பெனி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கோ மிகப்பெரிய பேக் போனாக இருக்கிறது எல்லாம் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்க தான் எனக்கு கேரக்டரை கொடுத்தது. எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் எங்கள் அப்பாவை பார்த்தா பயப்படுவோம். அவர் இன்றைக்கி இல்லை, இருந்தால் கூட அப்பா தான் ஒரு பரமசிவம் பரமசிவம் அப்பா. அம்மா வந்து படிப்பறிவு கிடையாது, இருந்தால் கூட பாசங்கள் ஜாஸ்தி. இப்போ நம்மளுக்காக அவங்க செஞ்ச வேலைகள் ஜாஸ்தி. அம்மா பெயர்? அம்மா பேர் வடிவம்மாள். வடிவம்மாள் அவங்க செஞ்ச வேலை சார், வடிவம்மாள். அவங்களோட வேலைகள் வந்து இன்னைக்கு வரை நம்மளை ட்ரெயின் பண்ணி விட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் என்னோடய துணைவியார். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்ததுக்கப்புறம் 2000 அப்புறம் அவங்க கம்பெனியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2005 அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எனக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. அவங்க பார்த்துக்கிறாங்கனால அப்போ தான் நான் வந்து ஆக்சுவலாக டைவெர்ட் ஆகிட்டு ஐ வென்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் டோல்கேட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்கு. இப்போ நோக்கியா ஃபேக்டரி, நோக்கியா ஃபேக்டரியில் ஐ டிட் அரௌண்ட் ஒரு 3-5 crore ஜாப் நோக்கியா ஃபேக்டரி உள்ள மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விரிவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம என்னோட கான்டாக்ட் டெவலப்மெண்ட்ஸில் அப்படியே நடக்குது. எதை கொடுத்தாலும் ராஜேந்திரன் செய்வான்ற இமேஜை நான் கிரியேட் பண்ணி இன்றைக்கு வரை கிரியேட் பண்ணி வச்சேன். பட் இதுக்கான ஃபர்ஸ்ட் சோர்ஸ் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க சார்? இந்த இதுலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி மைசூர்லேருந்து ஒரு பர்சன் பேர் வந்து தீபக் பேர். எக்ஸ்பர்ட் இன் இன்ஜினியரிங், ஆல் டைப் ஆஃப் இன்ஜினியரிங். அவருக்கு வந்து ஐடியாஸ் கரெக்டாக கொடுப்பாரு, எக்ஸிக்யூஷன் அவருக்கு பண்ண முடியும். நான் ஆஸ் ஏ லோக்கல் பர்சன் எனக்கு நல்ல ஒரு பேண்ட்வித் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ சிவில் ஒர்க் இவர் வச்சு பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் இவர் வச்சு பண்ணலாம், எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்தா என் வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் எக்ஸிக்யூஷனில் கோஆர்டினேஷனில் ரொம்ப கோச்சிக்க மாட்டேன், கொஞ்சம் நல்லாவே அட்ஜஸ்டபிள்னால என்னால் அந்த ஒர்க்கும் பண்ண முடிஞ்சுது வித் மேனேஜ்மெண்ட், நோக்கியா மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னோட சப் கான்ட்ராக்டர்ஸ். நம்ம ஆஸ் ரெடி டு ஒர்க் ஹார்ட், அது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பழகிடுச்சுனால டெய்லி போயிட்டு வருவேன், டெய்லி நோக்கியாவுக்கு டெய்லி ஹுண்டாய்க்கெலாம் போயிட்டு வருவேன். அது ஒரு பெரிய மேட்டராக தெரியல எனக்கு. அப்போது ஒரு 3-5 crore பண்ணதுக்கப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு அவர் என்ன அந்த தீபக்ன்றவர் தான் கைட் பண்ணேன். ஹி காட் அரவுண்ட் என்னோட கம்பெனி பேர்லேயே வந்து ஹி காட் அரவுண்ட் ஒரு 15-20 crore ஆர்டர் பண்ணார். $2 crore பெரிய பிராஜெக்ட் பண்ணி 2010 எங்களுக்கு 2 கோடி ரூபாய் பணமே வரல இப்போ வரைக்கும் வரல.
கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சு 2010ல் எங்களுக்கு 2 கோடி ரூபாய் பணம் வரல, இப்போ வரைக்கும் வரல. அப்போ என்ன வாங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள 10 வருஷ ஜேர்னி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹார்டா தான் இருக்கு. அந்த 2010ல இருந்து இப்போ 2020ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஹார்ட் ஜேர்னி. ஓகே, அந்த டைம்ல தான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஈவன் அந்த நான் பாலிடெக்னிக் முடிச்சதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா என்னோட நண்பர்கள் கூட தொடர்புல இருப்பேன். கிட்டத்தட்ட அந்த எங்க பாலிடெக்னிக் சிவகாசி பாலிடெக்னிக்ல இருந்து வந்த முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நான். இப்போ இங்கே சென்னையிலே வி ஆர் வெரி மச் ஆர்கனைஸ்டு. ஆலம் விழுதுகள் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் போட்டு அந்த கைங்க எங்க அரசன் பாலிடெக்னிக்ல இருந்து வர்ற எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு என்ன வேணும். நேற்றுக்கு எக்ஸாம்பிள், நேற்று காலையில் ஒரு ஆள் பிளட் வேணும்னு போடுறாரு, 5 பேர் உடனே போய் பிளட் கொடுத்தாச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைச்சு விஷயங்கள் பண்ணுறோம். அது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஏதாவது ஆர்டர் வேணா கொடுக்கலாம், ஏதாவது அர்ஜென்ட் ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த இதை ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். அது இல்லாமல் லைன்ஸ் கிளப், ஒரு லைன்ஸ் கிளப்பில் நான் பிரசிடென்ட், இந்த வருஷத்தோட பிரசிடென்ட் இங்கே சென்னையில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் தொழில் முனைவோராக சேர்ந்து ஆர்கனைஸ்டாக ஒரு 400 பேர் இருக்கும், அதில் ஒரு சாப்டரில் நான் செக்ரட்டரி. ஸோ இந்த தொடர்புகள்லாம் வந்து என்னை இந்த 10 வருஷ ஜர்னிக்கு அவங்க ரொம்ப பவர் இல்லாம இப்ப உலகமே இல்ல அப்படின்ற ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ பவர் கார்ட் சிஸ்டம் மூலமா இப்ப என்னென்ன விஷயங்கள், லேட்டஸ்ட் விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, மேனுஃபேக்சரிங் பார்ட்ல ஸ்டில் ஸ்டெபிளைசர் யுபிஎஸ் மேனுஃபேக்சர் பண்றோம், அது என்னோட துணைவே பாத்துக்கிறாங்க. அது இல்லாம நம்ம இது வரைக்கும் ஹைவேஸ்ல டோல் கேட்ஸ் கட்டியிருக்கிறோம். இன்னும் பெரிய ஜாப்ஸ் எல்லாம் நம்மளை தேடி வருது. அந்த அளவுக்கு நேம கிரியேட் பண்ணிக்கிறத ஒரு 50 கோடி 5 கோடி 10 கோடி எல்லாம் ஆர்டர் வரும்போது கரெக்டான ஆளை பார்த்து பிளக் இன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கோஆர்டினேட் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதுலயே கொஞ்சம் இந்த அடுத்த லெவல்ல வந்து இந்த ஃபாரின்ல தான் பெருசா ஆர்டர்லாம் இன்னும் பார்த்து போகல, பட் அதுக்குள்ள தொடர்புகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால அடுத்தது உங்களோட அன்பு இருந்து அதையும் கண்டிப்பா முடிச்சு வெற்றிகரமா அதுலயும் உங்களுடைய பாதத்தை நீங்க பதிப்பீங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, பாலிடெக்னிக் அப்படின்றத படிச்சோம்னா நம்மளால பெரிய லெவல்ல வர முடியாது, ஒரு இண்டஸ்ட்ரியில போய் வேலை தான் பார்க்க முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாம் படிச்சாதான் நம்மளால ஒரு பெரிய லெவல்ல வர முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு உதாரண மனிதராகவே நீங்க இங்க அமர்ந்திருக்கீங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரியான உங்களுடைய வார்த்தைகள் என்ன சொல்லலாம்? இல்ல, நான் சொன்ன மாதிரி அவங்கள மட்டும் இல்ல, ஓவரால் ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 5-7 வருஷமாக தொழில் முனைவோராக வராங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வராங்க. ஹார்ட்வேர் ரிலேட்டடாக புதுசாக வர்றவங்க வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஒர்க் ஹார்ட். வெயிலில் நிற்கிறதுக்கோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சிவில் ஒர்க்கை முடிக்கிறதுக்கோ வந்து ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட பெரிய லீடர்ஸ் அவங்க இதை சரியாக அனலைஸ் பண்ணாங்களா தெரியல. இவங்க தேர் தேவான் மணி, எனக்கு பணம் வேணும், ரைட், ஓகே, அதுக்கு ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. பட் இன் ஒயிட் காலர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருக்காங்க. நான் ரொம்ப அவங்களை அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை நான் பேசுகிறேன். ஸோ தேர் நாட் பழைய மாதிரி இவங்க வந்து வேலை செஞ்சு பண்ணும், ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப பணம் சம்பாதிக்கணும், தட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட். பட் இந்த கோர் இன்ஜினியரிங்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி கம்மியாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படியாவது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், அதுக்கு எங்களால் எங்கள் அமைப்புகள் மூலமாக ஏதாவது முயற்சிகள் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸோடு தான் நாங்கள் இருக்கிறோம், ஏதாவது பண்ணணும். இன்னொன்று இந்த ரீதியில் சொல்கிறது என்னென்னா, அந்த நம்ம தமிழ் சமுதாயம் வந்து போட்டி பொறாமைகள் ஜாஸ்தியாக நிறைந்தது. அடுத்தவங்க கார் வாங்கினோம்னா ஒரு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இல்லை. அதையும் கொஞ்சம் திருத்தணுன்றது எங்கள் அமைப்போட முக்கியமான நோக்கம். தமிழர்கள் பணம் சம்பாதிக்கவும் வைக்கணும், அவன் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணுன்றதையும் நாங்கள் கொஞ்சம் வலியுறுத்தி அந்த மாற்றத்துக்கு நோக்கி நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உலக அளவில் வந்து பயணம் செய்யணும், நம்ம பையன் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்ற ஆசை எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். ராஜேந்திரன் சார் எப்படி வந்து ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்க? நம்மளுடைய பிஜிஎஸ் வந்து வேர்ல்டு வைடு ஏதேனும் இல்லை, வேர்ல்டு வைஸில் எதுவும் பண்ணல. இப்போ நான் மட்டும் பங்களாதேஷ் போயிட்டு வந்திருக்கேன், பிஸ்னஸ் விஷயமாக பங்களாதேஷ் போயிட்டு வந்திருக்கிறேன். மற்றபடி நான் சுற்றி பார்க்குற சுற்றுலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு விருப்பங்கள் ஜாஸ்தி இல்லை, பட் போகணும். ஸோ பிஸ்னஸ் விஷயமாக போகும்போது சேர்ந்து போய்க்கலாம், பட் அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குன்னு நம்ம நிறுவனத்தை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கொண்டு போகணும்ன்ற அந்த தாட் கோர் இன்ஜினியரிங் நாங்க இருக்கிறோம். இதை விட வந்து பாத்தீங்கன்னா மற்ற யூபிஎஸ் ஸ்டெபிளைசர் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலி ஹை. நம்ம டெக்னிக்கல், ஐ எம் நாட் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், ஐ எம் எ பிசினஸ் மேன். நான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஓனர், அந்த அளவுல ஓகே. ஐ எம் நாட் எ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், நான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் தான் நீங்க அங்கே போக முடியும். ஸோ இந்த பவர் ஃபீல்டில் வந்து வி ஆர் டிபெண்ட் ஆன் சம் அதர், இப்போ ஏபிசி யூபிஎஸ்னு இருக்கு, நம்ம அமெரிக்கால இருந்து வாங்குறோம், எமர்சன் அந்த மாதிரி யூபிஎஸ்லாம் நானே வாங்கி வித்துருக்கிறேன், நானே வாங்கி ரொம்ப ஸ்டுடியோஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி
விஷயங்கள்லாம் ஏன்னா பர்டிகுலராக அந்த மாதிரி ப்ராடக்ட் அதில் நம்ம எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. பட் வீ கேன் நம்ம வாங்கி விற்க முடியும். அதனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னும் பெருசாக தொழில் வாய்ப்புகள் இன்னும் வரல. கூடிய விரைவில் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பிஜிஎஸ்னுடைய அடுத்த நிலை, அடுத்த டார்கெட் அப்படின்னா என்ன? உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? ஸோ புத்துணவியர் பேர் சொன்னோம் இல்லையா, விஜி. விஜி பெரிய பையன் பேர் வந்து பொன்னகிலன், சார் நிதிலன். நிதிலன் சின்ன பையன் பேர் வந்து பொன்னகிலன். ஓகே, பொன்னகிலன். அப்போ பெரியவர் வந்து இப்போ லெவன்த் படிக்கிறாங்க. ஃபோக்கஸிங்காக இது ஐஐடி அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசானில் 4-5 புக்கு அவரே பப்ளிஷ் பண்ணி அவரே ஆல் ஓவர் தி வேர்ல்டுலாம் ஃபேன் கிளப்லாம் வச்சுருக்காரு. அதில் நாங்கள் தலையிடலாம் அவர் ஹிஸ் ஓன். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சு பெருசாக நாங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இஸ் கோயிங் பை ஹிஸ் ஓன். கொஞ்சம் ஒரு நல்ல செல்ஃப் இமேஜ் உள்ள போய் சின்னவர் பாசக்காரர். அவர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான். அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அவரை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ராங்குன்னு இப்போது நான் உன்னையே நீ அறிவாயின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அனலைஸ் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். எல்லாருக்குமே சம்பாதிச்சு கொடுக்கறதுல நான் கரெக்டாக இருக்கிறேன். ஸோ அது மாதிரி கோஆர்டினேஷன் ஒர்க்கு, ஈவன் அது வந்து 1 கோடியாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம், 200 கோடி, அந்த மாதிரி கோஆர்டினேஷன் ஒர்க், ஆறு ஆர்டர் எடுத்து கரெக்டான ஆளுங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, அதை மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால் ஃபாரினா இந்தியாவாக எங்கே இருந்தாலும் என்னால் யார் எங்கே கேட்டிங்கனாலும் சரியான டீம், சரியான கம்பெனிகளை கொடுக்க முடியும். அதுக்குள்ள விஷயங்கள் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பிஜிஎஸ் நம்பி இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எத்தனை வருட பாண்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க சார்? எவ்வளோ வருடங்களாக? 95 இருக்காங்க. 95 இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நான் சப்ளை பண்ணியிருக்கேன் யூபிஎஸ், அந்த காலத்தில் பிராடன் டிவி சப்ளை பண்ணியிருக்கேன், வின் டிவி சப்ளை பண்ணியிருக்கேன். ஈவன் நம்ம பழைய துணை முதல்வர் ஸ்டாலின் சார் வீட்டில் ஸ்டெபிளைசர் இருக்குது. அதில் விஐபி கஸ்டமர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நோக்கியா ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸும் இருக்காங்க, டொமஸ்டிக் கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அதில் விஐபி விஐபி எல்லாம் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். எனி டைம் 24 hours என் ஃபோன் ரெடியாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபீல்டு அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலான ஒரு தொடர்பில் தான் இருக்கோம். இன்னமும் உங்ககிட்டே தான் தொடர்ந்து அவங்க வந்து வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது என்ன ஒரு குவாலிட்டி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட அவங்கள இருக்க வைக்குது சார்? இல்லை குவாலிட்டியில் வந்து நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் நான் ஆக்சுவலாக ரொம்ப மீட்டிங்ஸ்லேயே சொல்லுவேன் சார், கம்ப்ளைண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் கேட்காதீங்க, ப்ராப்ளம் வரும் சார், டெஃபினெட்லி வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியாக ஒரு மின்னல் அடித்தா கூட உங்களுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் போயிடும். அப்போ நம்ம அவங்க எதிர்பார்க்கறது வந்து கம்ப்ளைண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் கூட கிடையாது. சொன்னால் உடனே வருவானா? சொன்ன உடனே பேட்டரியை வந்து கழட்டிட மாட்டானா? 24 hours எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுப்பானா? இந்த விஷயங்களை நான் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ரீட்டிங் சே எவ்ரிபடி டெல்லிங். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 20-30 இயர்ஸாக நம்மகிட்ட வந்தவங்க யாரும் வெளியே போகிற அளவுக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ உங்களுடைய இந்த வியாபார துறையில் நீங்கள் மகிழ்ந்த, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நாள் இன்னைக்கும் அதை நான் நினச்சி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த ஃபீல்டில் நான் சாதிச்சதுக்கான ஒரு ஆதாரம் அதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஏதேனும் இருந்ததுன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்க. கம்பெனி ஆரம்பிச்சனால இன்னைக்கு வரை ஹாப்பியாக தான் இருக்கு. அது ஒன்றும் பர்டிகுலர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. டேக் இட் ஈஸி. எனக்கு மேக்ஸிமம் எல்லா விஷயங்களுமே தானாகவே நடக்கும். அது நான் கம்பெனி ஆரம்பிச்சதும் போது ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் ஒரு என்னோட துணை வேற கூட்டு போனது கூட வீட்டில் கூட்டு வண்டியா ரைட் எந்த ஒரு தடையுமே இல்ல. தாராளமா கல்யாணம் ராஜேந்திரன் பண்ணா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும்ன்ற அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வர பண்ணிருக்கோம். அதனால பெருசா எக்ஸைட், பெருசா சுகங்களையும் உள்ள எல்லாமே இருக்கு, எல்லா அனுபவங்களும் இருக்கு. வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சுவலி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் நம்ம கைட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட எல்லா நெகட்டிவ் அனுபவங்களும் இருக்கு. எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் நினைக்கிறேன் சார். கோவம்ன்றதே இல்லை, ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனாக இருந்துட்டு இருக்கீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றதே இல்லை, அப்படியே மீடியம்ல அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ உண்மையிலே உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்கள் ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட உங்களோட ரேப்போ இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்க. நான் ஆக்சுவலி எங்கிட்ட வந்தவங்க வந்து மேக்ஸிமம் வெளியே போக மாட்டாங்க. அப்படி வெளியே போனவங்க தொழில் முனைவரை தான் வெளியே போயிருக்காங்க. தொழில் முனைவரை தான் வெளியே போயிருக்காங்க. அதனால அது ஒரு நான் ஆக்சுவலி வந்து நான் எம்ப்ளாயாக இருக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க கற்றுபோது நம்ம கோவம் வரும்ல, அதே நம்ம ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு நாசுக்காக சொல்ல விஷயங்கள். இன்னொன்று, என்கிட்ட வரவங்க எல்லாருமே ஒரு பிரதர் மாதிரியோ சிஸ்டர் மாதிரியோ பாண்ட் ஆகிடுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய மேட்டர் நான் இன்னைக்கு வரை பார்த்ததே இல்லை. நார்மல் நான் ஒரு எம்ப்ளாயி மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேன். யாரையுமே நான் மேலே கீழன்றது இந்த சமுதாயத்தில் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துக்கிட்டதில்லை. எல்லாருமே ஈக்குவல்ன்றதுல ரொம்ப ஒரு காமன் க்வெஸ்சன் சார். இப்போ நிறைய பேருடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கினா போதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் அங்கேருந்து வேலைக்கு வரும்பொழுது ஒன்றுமே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து சுத்தமாக பொருந்தாத ஒரு விஷயம். ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள நிச்சயமா வர முடியும். சோ இந்த கல்வின்றத அவங்க எப்படி எடுத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கல்வியை தாண்டி அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போய் அவங்க கேதர் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க சார்? எஜுகேஷன்ன்றது எப்படி இருக்கணும்? ரெண்டு பார்த்தா நீங்க பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்கன்னா ஒரு 50-60% ஆவரேஜ் எம்ப்ளாயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கோர்ன்ற மாதிரி ஏதோ என்ன சொல்கிறீங்களோ அது பண்ண போகிறாங்க. ஒரு 20-30% ஸ்காலர் அடுத்த எஜுகேஷன் ஆர் ஐஐடி ஆர் சயின்டிஸ்ட் அந்த அவங்களுக்கு தான் வந்து ஈவன் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கேட்டால் கூட சொல்லணும். இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அவங்க தான் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் எஜுகேஷன் இருக்கணும். அடிப்படை அறிவிலேருந்து எல்லாமே மறக்காமல் இருக்கணும். தொழில் முனைவோராக கன்வெர்ட் ஆனவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு படிப்பு ஒரு மேட்டரே கிடையாது. இஃப் தேர் ஏஸ் ரெடி டு ரன் கண்டிப்பாக கிடையாது. ஈவன் என்னோடய இது பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவுமே அவங்கள தடை பண்ணார். எஸ் நான் அந்த தொழிலை பண்ணணும், அதுக்குள்ள அடிப்படையான சில விஷயங்கள் என்கிட்ட இருக்குது சொன்னீங்கன்னா ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இன்றைக்கெலாம் நாங்கள் இருந்த காலத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நாங்கள் ஒரு சேல் டாக்ஸ் நம்பர் டிஎன்ஜிசி நம்பர் எடுக்கிறதுக்கே 2-3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லே பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுலாம் இன்றைக்கி ரொம்ப ஓவர் கம். இன்றைக்கி இருக்கிற சிஸ்டமில் தொழில் பண்ண முடியாதாங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் எங்கேயோ ஒரு மிஷின் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 2 செகண்டில் பணம் வந்து விழுது. அப்போ கணக்கு பிள்ளையே கிடையாது, கலெக்ஷனே யாருமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷின் ரெடியாக ஒரு வாட்ஸ்அப் காலில் மிஷின் அனுப்பிச்சா உங்கள் மிஷின் ரெடியாக இருக்குது பாருங்கள், இதான் சரிகள் நம்ம ரெடி. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ண முடியாத யாருமே இனிமேல் பிஸ்னஸ் பண்ணவே முடியாதுன்றது என்னோடய ஒப்பீனியன். அதனால் படிப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படிப்புக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு படிப்பறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெறி இருந்தால் போதும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நாடக சமுதாயம்லாம் இன்றைக்கி எவ்வளோ வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்காங்கன்னா படிச்சுட்டு வந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளுமையாக ஆகியிருக்காங்க. அவங்களாம் படிப்பறிவு இருக்குது. இன்னும் தமிழ் எழுதுறவங்க செக் புக்கில் இன்னும் தமிழ் எழுதுறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆரியூ ரெடினா எல்லாமே ஓப்பன் தான். அதில் வந்து வேலை பார்த்தோம்னா உழைச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதற்கான கொஞ்சம் காமன் சென்ஸ் தான் வேணும். கொஞ்சம் இப்போ நான் அடிபட்டிருக்கோம்னா எங்கே அடிபட்டிருக்கேன், ஏன் அடிபட்டான், ஏன் டாக்குமெண்டேஷன் இல்லை, அதை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா சிஸ்டம் வைஸ் இஃப் தே ஆர் ஸ்ட்ராங் அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்னோட விஷயம். கண்டிப்பாக சார். அதனால் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்டேட்டடாகவும் இருக்கணும் இல்லைங்களா? அதான் சொல்கிறேன், எஜுகேஷனை பொறுத்த ஸ்காலர்ஸுக்கு வேணும். நீ காமன் சென்ஸ் தான் வேணுன்ற ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காமன் சென்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நண்பர் கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்கள் நண்பர் கூட்டம் பாருக்கு போனால் நீங்கள் பாருக்கு போவீங்க. உங்கள் நண்பர் கூட்டம் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர் கூட்டம் பெரிய ஆளாக இருந்தால் எம்ப்ளாயீஸாக இருந்தால் நீங்கள் எம்ப்ளாயீஸாக தான் இருப்பீங்க. இப்போ என்னோட நண்பர் கூட்டம் தெரிஞ்ச தெரியாமலாம் சுய தொழில் முனைவராக இருந்தாங்க, அதனால் நான் ஆகிட்டேன். அதனால் வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவாக பேசுகிறவங்க கூடயோ மற்ற விஷயங்கள் பேசுகிறவங்க கூடயோ தயவு செய்து இருந்துச்சுன்னா இன்றைக்கே கட் பண்ணிட்டேன். அது என்னோடய தாழ்மையான வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு மிக தாழ்மையான இது. ஸ்கூல் டைம்லேருந்தே சொல்லலாம், பிடிக்காதவங்க கூட கெட்ட பழங்க கூட தயவு செய்து இருக்காது. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட இவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து எனக்கு என்னோடய சைல்டுஹுட்லேருந்து கிடைச்சிது. சைல்டுஹுட்ல இருந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ரிலேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு குரூப் போட்டு எல்லாரும் கூட இன்றைக்கி பழகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இங்கே ஒரு 100 கஸ்டமர் என்ட் இருக்காங்க. ஊர்லேருந்து வேறு யார்ட்டையும் அவங்க இன்வெர்டர் பேட்டரி வாங்க மாட்டாங்க. ஈவன் ஐ எம் டூயிங் 5-10 crore டர்ன் அவர் அவங்களுக்கு நானே போவேன், நானே போய் பேட்டரி மாட்டுவேன். அவங்க தேமே ஹாப்பி. ராஜேந்திரன் கார்ல இருந்து வந்து கார்ல கொண்டு வந்து அந்த பேட்டரி அதுதான் அந்த மாறாத தன்மை தான். கரெக்ட் சார், கரெக்ட் சார். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இந்த 2020 நிறைய பேருக்கு நிறைய விதமான பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. வேலையில் இருந்தவங்கள தொழில் முனைவராயிருக்கு, தொழில் முனைவராக இருந்தவங்கள இல்லை இதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்ற எண்ணங்களை உதைக்க வச்சிருக்கு. ஸோ 2021 எப்படி அமையணும், அதை எப்படி நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணலை. இப்போ நாம நாமளாக இருக்கலாம், இயற்கையை மதிக்கலாம், நீர் காற்று இதுங்கெல்லாம் வந்து நம்ம பேணி காக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக பாழ்படுத்திட்டோமோன்னு தோணுது ஒரு 60 வருஷங்களில். இதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் மேபலாவது அட்லீஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமலாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு பொல்யூஷனை கம்மி பண்ணலான்ற அளவுக்கு நம்ம பண்ணோம்னாலே இது அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஏன் பார்க்கணும் கொரோனான்னு சொல்லிட்டேன். இனிமேல் வராமல் இருக்கிறதுக்குள்ளே என்ன வேலைகள் இருக்கோ நம்ம அதை பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் அதை தாண்டிய வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் பாசிட்டிவ் என்ன திங்க் பண்ணி என்ன நீங்கள் பேசினாலும் கொரோனா இல்லைன்னா அவரோட அண்ணன் தம்பியோ அதை ஒன்று வரப்போகுது. கண்டிப்பாக ஈச் அண்ட் எவரி 60-70 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தோம்னா ஏதாவது ஒரு கொடு நோய் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது வரும், அதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு
இறைவனோட அருளும் நம்ம சுத்தமாக இருந்துக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு பிஜிஎஸ் ராஜேந்திரன் சார் அவர்களை சந்தித்ததில் ஒரு டேக் இட் ஈஸி பர்சனாகவும் இருந்திருக்கீங்க, நியூட்ரல் பர்சனாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க. பார்த்துட்டு இருக்க நிறைய பேரில் ஒரு 10 நபராவது இதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து தன்னுடைய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சக்ஸஸாக இருக்கும். இந்த சக்ஸஸ்ஃபுல் மனிதனுடைய லைஃப்பில் இன்னும் நிறைய சக்ஸஸ் இல்லை சக்ஸஸ்ஃபுல் சொல்லாதீங்க. எஸ் சார், இப்போ என்கிட்ட அனுபவம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனால் மட்டும்தான் இந்த இருக்கையில் வந்து அமர முடியும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவமுமே மற்றவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கான ஒரு பாதையாக அமையணும். அது அந்த தன்னம்பிக்கையை தான் நான் வந்து நிச்சயமாக உங்ககிட்ட பாராட்டுறேன். உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க. இரு மகன்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையட்டும்ன்ற வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி சார். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு யதார்த்தமான, ஒரு சாதாரணமான, எளிமையான ஒரு மனிதரை பார்த்துருக்கோம். இந்த மனிதரனாலையும் ஒரு தொழில் முனைவராக ஆகி வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நிரூபித்து உங்களாலையும் முடியும் அப்படின்றத அவர் செய்து காமிச்சிருக்காரு. நிச்சயமா தொழில் முனைவோர் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாதையை புதிய வருடத்தில் துவங்குங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.